பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். சுரக்காய் வச்சு போண்டா எப்படி பண்ணலாம் நான் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இந்த மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்து அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன், இது நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு சுரக்காயை வந்துட்டு மேலே இருக்க தோல் எல்லாம் சீவிக்கலாம். நான் இதில் ஒரு பாதி மட்டும் போட்டுக்கிறேன், ஏன்னா நான் மூணு பேருக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் ஃபர்ஸ்ட்டு அது மேலே இருக்கிற வந்துட்டு தோல் எடுத்துட்டு உள்ளே ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா உள்ளே அதோட விதையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. உள்ளே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா விதை இருக்கும், அதை நீங்கள் கத்தி வச்சு பண்ணுங்கள், இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ அதையும் நான் நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். இதை ரெண்டுமே பண்ணி இதை ஒரு வந்துட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இதை நீங்கள் புளிஞ்சிங்கன்னா நிறைய தண்ணி வரும், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது கூடயே நம்ம வந்துட்டு கடலை மாவு சேர்த்திங்கன்னா அது பைண்ட் ஆயிரும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக காரத்துக்கு மட்டும் வந்துட்டு நான் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ நான் கொஞ்சமாக வந்துட்டு இதை பிடிக்கிற மாதிரி, அதாவது நல்லா உருண்டை பண்ணி வர அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் கடலை மாவை. கடலை மாவு வந்துட்டு நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சுரக்காயிலேருந்து நிறைய தண்ணி வெளியே வரும், அதனால் இப்போ எனக்கு வந்துட்டு இது போதுமா, அதாவது நல்லா உருண்டை பிடிக்க வரல, அதனால நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லாவே இது வந்துட்டு பசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா நல்லாவும் இதை நான் டைட்டாக பசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் எனக்கு நல்லாவே உருண்டை பிடிக்க வந்திருக்கு. பாருங்கள், நான் ஒரு குட்டி குட்டி பாலாக தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பெருசு சின்னது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் என்ன வச்சுருக்கேன், இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா வெளியே சீக்கிரம் உங்களுக்கு வெந்து வந்துடும், உள்ளே பார்த்தீங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். நான் அதுக்கு குட்டியாக போட்டு பார்த்தேன், இந்த அளவுக்கு போட்டோடனே உங்களுக்கு பொரிஞ்சு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக லேட்டாகும், ஆனால் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ எல்லாமே நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். இதை நீங்கள் வந்துட்டு டீ கூட குடிக்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.